வெல்கம் டு த சேனல். நம்ம லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ட்ரீம் லவ் ஹோப் பிலீவ் பார்ட் 2. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஏபி டால்டா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எபிசோட் 130 KI. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது சீக்கிரமாக நடக்கணும் தான் ஆசை தான் அவருக்கு. ஆனால் இப்போ எங்கே அதை எக்ஸ்போஸ் பண்ணால் இஸ்திகா மனசு கஷ்டப்படும்னு நினச்சி டக்குன்னு அதை வச்சுட்டு பில்லிங் செக்ஷன் கிட்டே போகிறாரு. இஸ்திகாவும் ட்ரை ஷீட் எடுத்துக்கிட்டு ஷாராவுக்கு சில டாய்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு பில்லிங் செக்ஷன் கிட்டே வரா. கார்த்திக் பே பண்ணிவிட்டு அவருக்கு அங்கே இருந்து கார்த்திக் ஃபஸ்ட் டைம் அவளை கூட்டிக்கிட்டு வந்து 11 o'clock கஃபேக்கு டின்னர் சாப்பிட கூட்டிகிட்டு வராங்க. இஸ்திகா, என்ன ஹீரோ சார், வீட்டுக்கு போகலாமே, அவங்க ஃபுட் வேஸ்ட் ஆகிட போகுது. கார்த்திக், அதுக்கு தான் 30 kilometers தாண்டி இங்கே பீக் அவர்ஸில் டிராஃபிக்கில் இங்கே வந்திருக்கோமா இஸ்திகுட்டி சொல்லிவிட்டு சாராவை கூட உள்ள போய் டேபிளில் உட்காராரு. அவளும் போய் உட்காரா. கார்த்திக், நான் எல்லோரையும் தாண்டி டின்னருக்கு கூப்பிட்டேன், யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதான் அட்லீஸ்ட் நீயும் நானும் வெளியில் சாப்பிடலாம், நமக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ எதுவும் வேஸ்ட் ஆகாது சொல்லிவிட்டு கன்னத்தை கீழே போகிறாரு. இஸ்திகா டக்குன்னு தள்ளி போகிறா. கார்த்திக் சர்க்காஸ்டிக்கா, ஹலோ, நான் ஒன்று கன்னத்தை கீழே வரலை, ஆசை தான் சொல்லிவிட்டு அவள் பக்கத்தில் இருக்கிற சாராபத்துக்கு டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு. இஸ்திகா கடுப்பாக அவர் கையில் கிள்றா. கார்த்திக் கையை தேய்ச்சிக்கிட்டு, சும்மா இருங்க ரவுடி டாக்டர். சாராவை பார்த்து, என் செல்லம் அப்படி பார்க்குறீங்க, இந்த இடத்துக்கு ஒரு பிளாக் ஸ்டோரி இருக்குது தெரியுமா? அப்போ வெயிட்டர், எதுக்கு சார்? கார்த்திக் புரியாமல் பார்க்குறாரு. வெயிட்டர் நர்வஸ் ஆகி, ஐயோ சார், நான் ஆர்டர் எடுக்கத்தான் கேட்டேன். கார்த்திக் தலையில் கையை வச்சுக்கிட்டு, நல்ல ரைமிங் பட் தப்பான ரைமிங் ப்ரோ. இஸ்திகா வெயிட்டர் சிரிக்கிறாங்க. சாராவும் புரிஞ்ச மாதிரி அழகாக மௌத்தை க்ளோஸ் பண்ணி சிரிக்கிறா. கார்த்திகும் சிரிச்சுக்கிட்டு ஆர்டர் சொல்கிறாரு. வெயிட்டர் போயிடுறாரு. இஸ்திகா, உங்களுக்கு நாளுக்கு நாள் ஹியூமர் சென்ஸ் அதிகமாகிட்டே போகுது ஹீரோ சார். கார்த்திக், தேங்க்யூ ஹைனஸ். அவர் சொல்லும்போதே சாரா பேடை பிடிச்சி திருப்பி அவரை பார்க்க வைக்கிறா. கார்த்திக், இரு இரு, ஸ்டோரி தானே சொல்ல ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு அவருக்கு நேராக அவளை உட்கார வைக்கிறாரு. நானும் உங்கள் க்யூட்டான இஸ்திகா அக்காவும் ஃபஸ்ட்டு குங்கூரை தாண்டி மீட் பண்ணோம் செல்லம், சீக்கிரமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆனால் அதை விட சீக்கிரமாக சண்டை போட்டு நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். அடுத்த 3 months உங்கள் அக்காவும் நான் பார்த்துக்கவே இல்லை. சாரா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா. சாரா, அச்சோ. கார்த்திக், இதே ஃபீல் தான்டா எனக்கும் வேணும்னே, ஆனால் உங்கள் அக்கா தான் ஃபீல் பண்ணாலா இல்லையான்னு தெரியலை எனக்கு. இஸ்திகா கடுப்பா, ஏன் சொல்ல மாட்டீங்க? சிஸ்டமில் இருந்த உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கோபத்தில் டேடி டிலீட் பண்ணிட்டாரு. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னு தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நான் எங்கே இருக்கேன், என் வீட்டோட அட்ரஸ் கூட உங்களுக்கு தெரியுமே, ஏன் வரலை நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். சாராவை பார்த்து, கேளுடா குட்டி. சாரா கார்த்திக்கை பார்க்குறா. கார்த்திக், இந்த கொஸ்டின் கரெக்டு தான், தப்பு என் மேலே இருந்தாலும் அதில் ஒரு பெரிய நல்லது நடந்திருக்குல்ல. இஸ்திகா புரியாமல் பார்க்குற. கார்த்திக் இஸ்திகாவை பார்த்து, நான் உன்னை பார்க்க வந்திருந்தா மேக்ஸிமம் 3 நாள் அங்கே தங்கி ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பி இங்கே வந்திருப்பேன். ஆனால் நான் அங்கே வராமல் நீ இங்கே வந்ததுனால டெய்லி உன்னை மீட் பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணோம், கொஞ்சம் லோ டோனில் வேறு என்னெல்லாமோ பண்ணோம். இஸ்திகா கொஞ்சம் வெக்கப்பட்டு டக்குன்னு அவர் மூத்தை க்ளோஸ் பண்ணுறா. இஸ்திகா சைஃபீலோட, போதும் போதும் ஹீரோ சார். கார்த்திக் லோ டோனில், இதை பற்றி நம்ம அப்புறமா தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம், அது வரைக்கும் நீ கதையில் இன்ட்ரிபியூட் பண்ணாத சொல்லிவிட்டு சாராவை பார்த்து, அந்த 3 months கேப்பில் நான் உங்கள் அக்காவும் பார்த்துக்கல பேசிக்கல. அப்போ ஒரு நாள் நான் ஹயாத்துக்கு போயிட்டு இருந்தப்போ எதேச்சியை நான் எட்டி பார்க்குறப்போ உங்கள் அக்கா ஒரு யூஸ்லெஸ் ஆன ஒருத்தரை சொன்னதை கேட்டு அழுதுகிட்டு இருந்தா. இப்போ சொல்லு, என்னால் அவளை விட்டுட்டு போக முடியுமா? சாரா புரிஞ்ச மாதிரி முடியாதுன்னு தலையாட்டா. இஸ்திகா, இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஹீரோ சார் சொல்லிவிட்டு சாராவை பார்த்து, அப்புறம் உங்கள் கார்த்திக் அங்கிள் அவனை ஒரு வழி பண்ணி என்னை அங்கே இருந்து கூட்டிக்கிட்டு வந்தார். என்கிட்டேயும் என் பேரண்ட்ஸ்கிட்டையும் என்ன ப்ராப்ளம் கேட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறத ப்ராமிஸ் பண்ணி நாங்கள் நிம்மதியாக ஸ்டே பண்ண அவர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனார். சொல்லி ஃபஸ்ட்டு என்ன பேரண்ட்ஸை அனுப்பி என்னையும் அங்கே கூட்டிக்கிட்டு போய் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்கிட்ட தனியாக பேச கூட்டிக்கிட்டு வந்த இடம்தான் 11 o'clock காஃபின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பின்னாடியில் இருந்து சவுண்டு வரவே இஸ்திகா திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி கவுச்சில் இருந்து ஃபஸ்ட்டு கிரேட் படிக்கிற பையன் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு கரெக்டான டைமில் பார்த்து ஆன்சர் சொல்லிட்டான். அது கூட தெரியாமல் அவன் பேரண்ட்ஸ் ரொம்ப சீரியஸாக சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு பிக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஃபன்னுக்காக அதட்டலா, ஏய் நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாடா,
தட் பாய் இல்லையா அங்கல் நின்றுக்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கார்த்திக் சும்மா அவன் கண்ணத்தை கிள்ள போகிறாரு. அவன் தள்ளி போகிறான். இஸ்திகா சிரிச்சுக்கிட்டு அவன் அப்படியே அவன் சைடில் தூக்கி அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். இஸ்திகா உங்கள் பேர் என்ன சாம்? தட் பாய் அருணா உங்கள் நேம் என்ன? கார்த்திக்கை காட்டி இவ்வளோ கோபமாக இருக்காரு இவர் பேர் என்ன? கார்த்திக் விளையாட்டுக்கு திரும்பவும் அவனை முறைக்கிறாரு. இஸ்திகா சும்மா இருங்க ஹீரோ சார், குட்டி பையன் பயந்துட போகிறான் சொல்லிட்டு அவனை பார்த்து என் பேர் இஸ்திகா, இவர் பேர் கார்த்திக், இந்த குட்டி பாப்பா பேர் சாரா. அருணா எனக்கு உங்கள் நேம் ரொம்ப பிடிச்சிருக்கு இஷு. கார்த்திக் என்னது இஷுவா? அருணா ஆமாம் அங்கிள் ஷார்ட் ஃபார்ம். இஸ்திகா ஐ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டா சொல்லிட்டு அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறா. கார்த்திக் நானே இவளை நிக்னேம் வச்சு கூப்பிட 6 மந்த் ஆச்சு, நீ 6 மினிட்ஸில் கூப்பிட்றியா? இதெல்லாம் ஓவர்டா. இஸ்திகாவும் அவனை சிரிக்கிறாங்க. கார்த்திக் சிரிக்காமல் இருக்கவும் சாரா சிரிக்காமல் இருக்கா. அப்போ ஆர்டர் பண்ண ஃபுட் வருது. சாரா சரி லிட்டில் சாம் சாப்பிட்டாச்சா? சா அருணா சேடா இல்லையே, என் பேரண்ட்ஸ் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு ஃபோர்க்கில் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, அதான் நான் சாப்பிடலை அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது. இஸ்திகா கொஞ்சம் எமோஷனல் ஆகி ஹே சாம் நான் இருக்கேன்ல, நான் ஊட்டி விடுறேன், நான் ஊட்டி விட மாட்டேனா சொல்லிட்டு அவளே அவனுக்கு ஊட்டி விட. கார்த்திக்கு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடாமல் டேபிள் மேலே இருக்கிற டிஷ்ஷை ஃபோட்டோ எடுக்கிறதுல யாராவது குறியாக இருப்பாங்களேன்னு ஆச்சரியமாக இருக்குது. எல்லோரும் அவரை மாதிரியே இருப்பாங்களா தப்பாக நினச்சிட்டார். பட் பழக்கம் இல்லாத ஒரு பையனுக்கு மதர்லி ஃபீலோட ஊட்டி விடுற இஸ்திகாவை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொந்த குழந்தை பிறந்தால் மட்டும்தான் அம்மா ஆகணும்னு இல்லை, உண்மையாக அஃபெக்ஷன் காட்டுற யார் வேணால் அம்மா பொசிஷனுக்கு அடைய முடியும்னு அவருக்கு தோணுது. சாராவுக்கும் அருணாவுக்கும் சந்தோஷமாக ரைமிங் சொல்லிட்டு ஊட்டி விடுறா. இஸ்திகாவை மெய் மருந்து பார்க்குறாரு. 5 மினிட்ஸில் அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு கையில் டெசர்ட் வர எடுக்கவும் கார்த்திக் ரொம்ப ஃபீல் ஆகி அவர் கையை பிடிக்கிறாரு. இஸ்திகா அப்போ தான் டேபிளை பார்த்து ஐயோயோ நீங்கள் ஏன் ஹீரோ சார் சாப்பிடாமல் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. கார்த்திக் அவர் ஐயை பார்த்து நீ நிஜமாகவே ஏஞ்சல் தாண்டி, இஸ்திகா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு சாப்பிட சொன்னால் இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஹீரோ சார் சொல்லிட்டு ஊட்டி விடுறா. சாராவும் இன்னொரு ஸ்பூனை எடுத்து ஊட்டி விடுறா. கார்த்திக்கு ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்றாரு. அப்போ அவருக்கு விக்கல் வருது. அருணா டக்குன்னு வாட்டர் கிளாஸை எடுத்து கொடுக்கவும் கார்த்திக் ஸ்மைலோட அவன் தலையை கையை வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கிறாரு. பக்கத்தில் ஒரு ஓல்டு கப்பல் உட்கார்ந்துருக்காங்க. டிஎம் இஸ்திகாவை பார்த்து யூ வில் டு பில்ட் த பெட்டர் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ யூ வில் பி கிரேட் பேரண்ட்ஸ். கார்த்திகை பார்த்து யூ ஹவ் யூ லிட்டில் பட் எவ்ரி திங் இஸ் காட் இஸ் பிளான், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். கார்த்திக்கு புரிஞ்சு தலையாட்டாரு. டிஎம் ஜஸ்ட் லைவ் திஸ் லைஃப் டு த ஃப்ளூஎஸ்ட். கார்த்திக் ஷோர் சார். அப்போ தான் அருணாவோட பேரண்ட்ஸ் அவன் முன்னாடி கவுன்சிலில் இருக்கிறத பார்த்துட்டு எழுந்து வராங்க. இஸ்திகா கிட்டே கோபமாக பேச வரதுக்குள்ள அந்த ஓல்டுமேன் கோபமாக அவங்க பண்ண தப்பை சொல்கிறாரு. அவங்கள வேறு வழி இல்லாமல் சாரி கேட்டுட்டு அருணாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அவனும் இஸ்திகாவை க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டு போகிறான். இஸ்திகா அவங்க போகிறதையே பார்த்துட்டு பேரண்ட்ஸ்னால் எப்படி இருக்கணுங்கிறத விட எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் ஹீரோ சார். கார்த்திக் ஆமாம் இஸ்தி குட்டி, இப்போ தானே இவங்க சாரி கேட்டுட்டு போயிருக்காங்க, இனிமேல் அதே தப்பை ரிப்பீட் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நம்புவோம், நீ சாப்பிடு சொல்லிவிட்டு அவரே அவளுக்கு ஊட்டி விடுறாரு. அவளும் சாப்பிட்றா. கார்த்திக் அவள் மூடை டைவெர்ட் பண்ண மாதிரி பேசுகிறாரு. அவளும் டைவெர்ட் ஆகி நார்மல் ஆகிட்டு ஃபைனலாக ஹாப்பியாக சாப்பிட்டு அங்கே இருக்கிற ப்ளே ஏரியாவில் சாராவை விளையாட விடுறாங்க. அவள் சந்தோஷமாக விளையாடுறத பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போது கார்த்திக்கு ஒரு கால் வருது, தனியாக போய் அட்டன் பண்ணுறாரு. ஏகா என்ன கார்த்திக், அன்பான அழகான ஒய்ஃப் இன்னொருத்தர குழந்தையாக இருந்தாலும் சொந்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. கார்த்திக் கோவமாக அன்னைக்கே என் தம்பிக்கிட்ட வாங்கினது பத்தலையா, என்கிட்டையும் அடி வாங்கணுமா? ஸ்னேகா கூல் மிஸ்டர் கார்த்திக், நான் இன்னும் சீரியஸான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கவே இல்லையே, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிருக்கேன்? கார்த்திக் என்ன வளர்ற? ஸ்னேகா நீ உருகி உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டே உன் டாக்டர் மேடமோட ஃபிலாப்பினோ டியூப் அதாவது பேபியை சுமக்கிற பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சொல்கிறேன். கடைசி வரைக்கும் நீயும் உன் ஒய்ஃபும் மற்றவங்களோட குழந்தையோ கொஞ்சிக்கிட்டே காலத்தை ஓட்டுங்க ஓகேவா? கார்த்திக் ரொம்ப டென்ஷன் ஆகி நான் மட்டும் நேரில் வந்தேன் சத்தியமாக உன்னை கொன்றுவேன் ஸ்னேகா. ஸ்னேகா நீ என்னை கொன்னாலும் அதான் உண்மை கார்த்திக், உன் ஒய்ஃப் குழந்தைய சுமக்கிற தகுதியை இழந்துக்கிட்டே வர அதான் உண்மை, எப்படி சொல்லுவேன்? கார்த்திக் உயிரே போகிற மாதிரி இருக்குது. இஸ்திகாவை பார்க்குறாரு. சாரா கூடவும் மற்ற குழந்தைகளோடவும் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கா. அவள் குழந்தைய பற்றி வெளியில் ஓப்பனாக பேசினாலும் எவ்வளவோ
கனவோடு இருக்கான்னு அவருக்கு தெரியும். இப்போ அவரால் அதை உண்மையாக பொய்யான்னு யோசிக்க முடியல, ரொம்ப பிளாங்க் ஆகிட்டாரு. ஸ்னேகா, உன் ஒய்ஃப் பண கஷ்டம்தான் இருக்கு பாத்தியா, உடம்புல பிசியோ டயபெட்டிஸ் வேற இருக்கே, அந்த டேப்லெட்டை 1 மந்த் முன்னாடி அவள் ஹேண்ட்பேக்கில் இருந்து மாற்றி வச்சதே நான் தான். இனிமேல் நீங்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு யூஸும் இல்லை, உயிரோடு இருந்துக்கிட்டே சாக போகிற அவள். நான் பொய் சொல்லலை கார்த்திக், உண்மையை தான் சொல்கிறேன். நீ எந்த டாக்டர்கிட்ட வேணால் அவளை கூட்டிக்கிட்டு போய் காட்டிக்கோ. கார்த்திக் கோவமா, இன்னைக்கு நீ செத்தடி. ஸ்னேகா சர்காஸ்டிக்கா, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிக்கணுமே கார்த்திக். டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.